என்னுடைய கணவருடைய பலத்தப்பல்ல அவங்க மண்ணா அப்படியே ஆத்துக்கு பாவத்து மாமா இருக்கறாரே என் மாமா ஓ உங்க மாமனா அப்படி சொல்ல மன்னியோ மன்னியோனு சொன்னா அபிமன்யோ அவர் மேல காதல் மோகம் கொண்டு அதோ பாடசாலையில படுத்து கொண்டிருக்கும் போது இந்த கல்யாண மோதிரம் அங்க போட்டு தவறி கிணத்துல வீந்துட்டு அப்போது ஐந்து கண்ட சின்ன இருக்கும் போது அம்மா அப்போது அந்த கிணத்துல வீந்து கேந்தல குதிச்சு அந்த கல்யாண மோதிரத்தை எடுத்து அவர் கையில இருக்கிற மோதிரத்தை என் கைத்துல கருத்துல மாட்டினாரு மோதிரம் போட்டு என்னுடைய மோதிரத்தை அவர் போட்டார் அதுல அப்படி சண்டாலாக அரவு கொடி படுத்த அந்த சண்டால பங்காளிக்கு மோசம் சொத்து பங்காளி வாங்கி போடா அப்படி சண்டாலாக துரியோதனுக்கு எங்க அத்தா இருக்கிற சுபத்திரமா வரி போட்டு மானம் கட்டி ஈழம் கட்டி அசிங்கப்பட்டு போனா அந்த சண்டால படுபாடி லக்ஷ்மண குமாரனுக்கு மறுபடியும் மூஞ்சால மூஞ்சி கருமாதிரி பிடிச்சு மூஞ்சாது எட்டு லக்ஷம் பொருந்தவனா அவன் அசிங்கப்படுத்தி அதோ கல்யாணம் கல்யாண பந்தல அதோ பந்தங்கள் பிடித்து கட்டி தலை மேல சாணி உண்டை வருத்தி அந்த விளக்க மேல வச்சு ஏத்தி மானம் கட்டி ஈழங்கன்னு போனா அப்ப திருமணம் ஆகி இப்ப எட்டு நாள் சுத்தமா இப்ப பயம் உங்க அம்மா வீட்டுல இருங்க ஆமா இப்ப உங்க மாமியார் யாரும் அந்த ஆள் இருந்தா கணு தண்ணி வத்துறாள் மத்திரி அங்க ஈரம் காய இங்க ஈரம் காயா தாய் தந்த மறுபடி கட்டளை அதுக்கு முன்மாயிருக்காரு சேர்ந்த ஆரூர் அப்பா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலுரங்க ஐயா என்று சொல்லுமா ஆரூர் அப்பா இது ஆனால பிறந்து பெண்ணாளன் எடுத்து வர முடியும் ஆண்டாப்பட்டு மனிதர்களுக்கு கூட கணக்கு 101 குடும்பத்தில் திரு அண்ணாமலையாரும் உன்னவனம் தொடர்ந்து முத்து பகமாரி அவன் தொடர்ந்து நோயற்றவனும் குறைவில் ஆசிரியத்து கூட வேணும் சீக்கிரமா சரி இந்த புளியமரத்துல போறது பவுனு உடைய காலத்துக்கு ஆசை சுந்தரி
என்னுடைய வச்சலாம் பாத்தியா அவருடைய அழகு எப்படி இருக்குது அது இங்க அம்பூ சாமியே செம்பொன்னு புது கல்யாணம் எனக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்கு அடி மன்மதமா நீ போய் அப்பாவை பார்க்கணும் நான் போய் ரெண்டு பேரும் நேரா போய் ஒரு மாதிரி அங்க போறேன் என் பொண்ணு அழகா இருக்கு
சொல்லணும் எங்க வீட்டுக்காரரு
எனக்கு உனக்கு சகோதரன் தெரியுமா? எட்டு நாளா ஒரு வாரம் ஆயிட்டது. நான் என்னுடைய நாட்டுக்கான குஞ்சு பண்ணத போக வேண்டும். என் அண்ணன் தனியார் இருக்கின்றான். ஒரு என்ன முன்னாடி அவங்களுக்கு விருந்து வைக்கணும். எனக்கு மறந்தே போச்சு. இப்ப விருந்து வைக்கணும், விருந்து வைக்கணும் சொல்றீங்களா? யார் தலைமையில வைக்கிறீங்க? மருமக பிள்ளை வைக்கணும். யார் தலைமையில? பாசமான மருமக, ஆசையான மருமகா, இவன் தலைமையில யார் தலைமையில விருந்துன்னா நம்ம தலைமை நம்ம